five. So, kita pinggirkan. One, two, three, one, two, three. And yeah, next, pull up like this, going. Navel chakra, going. Sex chakra, going. Throat chakra, going. Ajna, fine. So, full core. மணிச்சு மணி படிச்சிங்களா இல்லை ஏன் படிக்கல படிக்க வரியாது வெரி குட் கொண்டு வாங்க சார் படிக்க போங்க எல்லாம் தம்பு கற்று கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க சரி இவங்க வந்து படிக்க தெரியாது உட்காருங்க மேடம் அதெல்லாம் என்ன மேடம் பேச தெரியுமா எனக்கு தான் படிக்க தெரியாது நீங்கள் மட்டுமா என் தம்பு படிக்க தெரியாது உட்காருங்க என்ன சார் எங்க மேடம் ஓகே அதாவது சார் எங்களோட எஃபர்மேஷன் எங்கள் எஃபர்மேஷன் சார் அதில் பியூட்டி இன்னால சார் படிக்க தேவையில்லை ஸ்பெயினில் சார் ஸ்பெயினில் வந்துட்டு அங்கே ஒரு ஹீலர் இருக்கார் அவர் சொல்கிறாரு இந்த இந்த எஃபர்மேஷன்ஸை இங்கிலீஷ் சைனீஸ் பர்மீஸ் ஸ்பானிஷ் இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் அப்புறம் கன்னடம் எல்லாமே இருக்குது சார் அவன் என்ன சொல்கிறாருன்னா ஸ்பெயினில் அங்கே ஊரில் ஆளுங்களா மன்னிப்பு படிக்க மாட்டாங்களா நான் தப்பு பண்ணல நான் படிக்க மாட்டேன் அந்த வயசானவங்க யங் பொருளாக படிக்கிறாங்க அவன் என்ன பண்ணுறாரு ரொம்ப கஷ்டமாக ஹீல் பண்ணுறதுக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணு நீ வந்து தமிழில் கொஞ்சம் கொண்டு வான்னு சொல்கிறாரு என்ன மேடம் தமிழ் அவர் என்ன பண்ணுறாரு இது காமிக்கிறாரு இது ஒரு பெரிய மகாமந்திரம் நீ பாரு என்ன சார் நீ பாரு பார்க்கும்போது ஒன்னே நினை அப்போ இந்த பேஜை பாரு உங்கள் அப்பா நினை உங்கள் அம்மா நினை எல்லாம் காட்டலாம் வெளியே வந்து சார் எல்லாம் காட்டலாம் வெளியே வருது அந்த மாதிரி அவர் ஹீல் பண்ணுறாரு அங்கே அந்த ஊரில் ஸோ இந்த மாதிரி படிக்கிறதில்ல படிக்க வைப்போமா ஓகே மேடம் நோ ப்ராப்ளம் இங்கே பாருங்கள் மேடம் பாருங்கள் உங்களே நினைங்க இந்த பெரியோ முப்பெருவிலையும் செஞ்ச தப்புங்களா நீங்கள் நினைங்க அதான் மேடம் பவரு இந்த ஆத்மாவுக்கு வந்து தெரியும் இந்த மைண்டுக்கு தான் தெரியல இப்போ மாற்றுங்க மேடம் இங்கே பாருங்கள் அப்பாவை நினைங்க அம்மாவை நினைங்க அக்கா தஞ்சையில் நினைங்க அவங்களை கடவுளாக நினைங்க அண்ணன் தம்பி நினைங்க அவங்க நாத்தனாலாம் நினைங்க புரிச்சா இப்போ வந்து கல்யாணம் பண்ணிங்களா எத்தனை கல்யாணம் வாங்க ஓகே மேடம் நீங்கள் ஸ்பெயின்லன்னா நாலு கல்யாணம் பண்ணிக்கலாம் மேடம் படிங்க சரிங்க மாமனார் மாமியார் நாத்தனார் குழந்தையா எல்லாத்தையும் நினைங்க ஓகே போதா மேடம் ஓகே வெரி குட் இப்போ வந்து மேடம் கணவர் நினைங்க நினச்சி படிங்க கணவரே என்னை மனசே படிங்க இட் ஒர்க்ஸ் That is the beauty. Okay, madam. Now, let's read this, madam. The first boyfriend, madam. Let's read this. Boyfriend, madam. Sir, Coimbatore has a class, sir. Who is in Coimbatore class? Sir. Anyone came? Nobody, huh? And the class, sir, ஒரு 80 வயசு ஒரு வயசான வந்தார் 80 வயசு பண்ண அவருக்கு அவர் ஹார்ட்டில் வந்து ப்ளாக் பண்ணி பண்ணுக்கங்க அந்த ஹார்ட்டில் ஒரு கார்ட் வருது மேடம் 80 வயசு இருக்கு ஆனால் ஹார்ட்டில் கார்ட் வருது பார்த்தாக்கா ஒரு பொம்பளை அனுப்பியிருக்கா எப்போ 18 வயசு இருக்கும் போது அவரால் திங்க் பண்ணவே முடியல சார் நான் சொல்ல சார் நீ திங்க் பண்ணுங்க சார் அந்த காலத்தில் சைக்கிள் ஓட்டும் போது யாராச்சும் டா அடிச்சாங்களா அதான் நீங்கள் தான் அடிச்சிங்களா திங்க் பண்ணார் மேடம் ஆமாப்பா ஒரு பொண்ணு இருந்துச்சு நான் காதல் பண்ணேன் ஆனால் கல்யாணம் பண்ண முடியல அது கிறிஸ்த பொண்ணு அந்த ஃபோன் அனுப்புகிற அந்த கார்டு அந்த பொண்ணு வந்து நேராக ஹார்ட் போது சார் சார் மன்னிப்பு கேட்டு தான் அது போச்சு இந்த மாதிரிலாம் நடக்குது மேடம் உலக பூரா அந்த மாதிரி நம்மளும் படம் தெரியாமல்
நம்ம மேல யாரும் ஆசைப்பட்டிருப்பாங்க, நம்ம அப்பா இல்லைன்னு சொல்லிப்பாங்க, போடா நீ பைத்தக்கார வேலையை எவ்வளோ உனக்கு எவன் பிடி கொடுப்பாங்க, அந்த மாதிரி சொல்லிப்பாங்க. அவன் ஒரு சாபம் விட்டுருப்பான் மேடம். ஒரு பையன் வந்தான், நல்ல செவத்த பையன், அழகான பையன் சார். அம்மா வந்து, சார் எங்கள் பொண்ணு என் பையனுக்கு கல்யாணம் நடக்க சொன்னேன் சார். அம்மா எல்லாமே பிளாக்கர் சார். நான் சின்ன கேள்வி நான் சொன்னேன் மேடம், இந்த பையனுக்கு அவ்வளோ பொம்பளைக்கு வந்து பிளாக் பண்ணுறாங்க, எத்தனை பொண்ணு பார்த்தீங்கன்னு கேட்டேன். ஒரு 30 இருக்குப்பா. எவ்வளோ மேடம்? 30. அந்த 30 மேலே வருது கார்டு. நீங்கள் போகிறீங்க ஒரு வீட்டுக்கு, எடுக்கிறீங்க சார், அந்த பொண்ணு எப்படி எதிர்ப்போம், ஐயோ மாப்பிள்ளை வராங்க கல்யாணம் பண்ணாங்க மேடம். எங்கள் ஊரில் மேடம் பொண்ணு பார்க்க மேடம், அந்த அழகான பொண்ணு வெளியே அனுப்பிடுவாங்க, பார்த்துட்டு அதை கேட்பானுங்க. இல்லை அக்கா வேண்டாம், தங்கச்சி மட்டும் கேட்பாங்க சார். இந்த மாதிரி நடக்க முடியாது எங்கள் ஊர்லாம். ஸோ அந்த அழகான பொண்ணை வந்து வெளியே போயிரு, நீ வீட்டுக்கு வராத, இங்கே நடக்குதா? எனக்கு தெரியும் சார், எல்லாம் கோச்சுக்கள சொல்ல மாட்டேன், அவ்வளோதான். எனக்கு இந்த ஏற்கனவே எங்கள் ஊரில் அப்படி சந்தப்படுவீங்க. அதான் எங்கள் ஊர் எங்கள் ரொம்ப பார்க்க பார்த்தீங்களா, எல்லாமே எங்கள் ஊர் எங்கள் ஊர்னு சொல்லுவேன், எல்லாம் உங்கள் ஊர் தான் சொல்ல. எல்லாம் கோச்சிக்க மேடம், என்ன நீ இந்த எங்கள் ஊர் சொல்கிறாருமே, எங்கள் தாத்தா போயிட்டார் சார், அது ஊரே போயிட்டார்ல. அந்த மாதிரி சார், இந்த மாதிரி நம்ம படிக்கணும், தெரியாமோ தெரியாமல் சார் நம்ம யாராச்சும் விட்டுருப்போம் ஒரு பாவத்தை, சொல்லிப்போம் நீ நான் மாப்பிள்ளையா, நீ பாரு எப்படி இருக்கான் அவனா போய் போய் நான் சொல்லுவாங்களே, அழகா எந்த கோத்திரம் எந்த குளம் தெரியல, இவனா போய் பொண்ணு பார்க்குறேன், ஏய் கிளம்பி சொல்லுவாங்க படத்தில். அந்த மாதிரி நம்ம சொல்லியிருப்போம் மேடம், அவனை சாம விட்டுருப்பானுங்க. அந்த மாதிரி மேடம் படிச்சுங்க, சரியா? படிக்கும் போது பிளாக் மேஜிக் இருக்கு. ஃப்ரம் ஃபேமிலி நோ, not from family, okay? From work, no. From outside. Lady, no. Man, one man. ஒரு மேன் வந்து இவங்களுக்கு நெகட்டிவ் வந்து அழைச்சிருக்காங்க. மேன் மேடம், மேன் லேடி நோ, ஒன் மேன் ஃபேமிலி நோ, அவுட் சைட். ஏதோ ஒரு மேன் மேடம் உங்கள் மேலே வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்கா மேடம்? மேன் தெரியுமா யாருமே, சும்மா ஒரு மேனை திங்க் பண்ணுங்க மேடம், சும்மா திங்க் பண்ணுங்க, எது மைண்டில் வருதோ அதை திங்க் பண்ணுங்க மேடம். திங்க் பண்ணிங்களா? வீட்டுக்கார இருக்காரா இல்லையா? இல்லைன்னா நான் திங்க் பண்ணலாம் மேடம், கவலை இல்லாமல் திங்க் பண்ணலாம், வாங்க திங்க் பண்ணுங்க. அந்த காலத்தில் என்னாச்சும் பண்ணீங்க, எனக்கு ஆசைப்பட்டாங்க, அந்த மாதிரி யார் திங்க் பண்ணுங்க மேடம். நீங்கள் ஆசைப்பட்டிருங்க மேடம், அவன் ஆசைப்பட்டிருப்பான், நீங்கள் இப்படி ஏசிருப்பீங்க அவனை, அந்த மாதிரி யாச்சிருக்காங்களா மேடம்? சரி மேடம், நீங்கள் நினைங்க மேடம், சொல்ல வேண்டாம், திங்க் இருக்காங்களா? ஓகே திங்க் பண்ணுங்க, அதால திங்க் பண்ணிங்களா மேடம்? போக பார்க்குது மேடம், ஆத்மா சொல்லுது, நீங்கள் தான் பிளாக் பண்ணுறீங்க. அந்த ஆத்மா சொல்லுது சார், இவங்க பிளாக் பண்ணுறாங்க, எனக்கு ஆன்சர் வருது, இப்போ வருது, இட்ஸ் கமிங். அவங்க திங்க் பண்ண உடனே வந்துடும், திங்க் பண்ணுங்க மேடம், திங்க் பண்ணுங்க சொல்லுக்கா, இல்லை பக்கத்து கண்டிச்சானே, திங்க் பண்ணுங்க மேடம், சொல்ல முடியும் பக்கத்துக்கெல்லாம் தெரியாதா, அவங்க சும்மா கண்டிச்சிருப்பானுங்க. வி டோன்ட் நோ சார், வி கேனாட் பீ இன் கண்ட்ரோல் மேடம், திங்க் பண்ணுங்க மேடம். இப்போ வெள்ளக்காரோ அவர் நாலஞ்சு ஆம்பளை பேர் போட்டுருப்பாங்க மேடம், இப்போ இருக்காரு மேடம். யாராவது கடைக்கு அடிக்கடி போவீங்களா, இந்த கடைக்கு அடிக்கடி போவீங்களா, அடிக்கடி பார்ப்பானா? ஓ அவர் சொன்னாக்கு இருக்கு, நான் சொன்னாக்கு இல்லை, எப்படி அவர் தெரியும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்னு அவர் தெரியும், நான் வேற ஊருக்காரல்ல. தீங்க மேடம், யெஸ் படிங்க, இப்ப இப்போ அவருக்கு பண்ணிங்க பண்ணிங்க மேடம், டோன்ட் வரி. யோ என்ன சொன்ன அவங்கள்ட்ட, எனக்கு சொல்லியா? இல்லை மாப்பிள்ள வந்து பார்ப்பாங்கல்ல, ஓகே அவர் தெரியும் சார், இது ஒரு சார் ஓகே மேடம், படித்தாச்சா? இந்த பேஜ் படிங்க மேம், கேலாவது பேஜ் நீங்கள் படிக்கணும் அவருக்கு, அவ்வளோ ஹேக் பாய் ஃப்ரெண்ட் சார். ஆத்மா தான் சொல்லு சார், என்ன சார் திருப்பி அதுக்காக சார், ஆத்மா படிக்க சார், அவங்க திங்க் பண்ணாலே போதும், அந்த ஆத்மா படிக்கும்,
சார் இங்கிலீஷில் கொடுக்கலாம் சார், அவங்க பயந்து கொடுக்கலாம், படிக்கும் சார். ஓகே மேடம், இது வந்து போவாது, இது ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவல் பிளாக் மேஜிக். ஓகே பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் இல்லை. ஸோ எங்கே போய் செய்யலை, இந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி அவங்க ஓலா செக்மா, இவங்க ஆத்மா, ஆத்மா இருக்கா இருக்கு, இவங்க போதே சார் ஒரு ஆத்மாவும் உட்காந்துருக்கு அந்த பிளாக் மேஜிக்னால. இது பிளாக் மேஜிக்னாலயா? எஸ் 30 பேருக்கு பாஸ்ட் லைஃப் இல்லை, பிகாஸ் ஆஃப் பிளாக் மேஜிக் ஒரு சோல் இருக்கு. செக் பண்ணலாம், ஆம்பளை சோலா இல்லை பொம்பளை சோலு. செக் பண்ணலாம், இது அம்மன் கோயிலா? அம்மன் கோயில். இந்த ஆள் போய் ஒரு அம்மன் கோயிலில் போய் வேண்டியிருக்காரு, அங்கேருந்து ஒரு ஆத்மா வந்து உட்காந்துருக்கு. ஓகே மேடம், சாமி வருமா, வர மாதிரி இருக்குமா? இல்லை வர மாதிரி இருக்குமா? வரதான். இந்த மாதிரி உள்ளுக்குள்ள அட்டகாசம் பண்ணும் சார், இந்த மாதிரி இருந்து உள்ளுக்கு அட்டகாசம் பண்ணும். ஸோ நீங்கள்லாம் செக் பண்ணலாம், உங்கள் பொம்பளைக்குள்ள போயிட்டு போயிட்டு அப்படியே செக் பண்ணி பாருங்க, இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்க, இந்த மாதிரி சோல்ஸ் இருக்கிற இது நவரும், இந்த மாதிரி கேட்கும். எந்த கோயிலையும் கணக்காக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நீங்களாம் நினைக்கிறீங்க கோயில் போனால் சாமி உட்காந்துருக்குன்னு, நாங்கள் சொல்கிறோம் கோயிலுமா ஆத்மாக்கள் உட்காந்துருக்கு. கண்ணு பண்ணுங்க, அது எங்கே நடந்த கோயில் மேடம்? எங்கே நடக்கு? எங்கே நடக்கு? கோயில் உங்கள் நடந்த கோயில் சாமி மேடம். அந்த மாதிரி இது ஸோ மேடம், இல்லை எங்கள் நாட்டு கோயிலெல்லாம் பேரெலாம் இருக்கு மேடம். மேடம் எங்கள் நாட்டு கோயிலில் மேடம் இந்த பூசியம் வசியம் பண்ணுறான், ஏன் ஆள் கூட வரணும்னு பூஜை பண்ணணும்னு ப்ராப்ளம்னு வசியம் பண்ணுறாங்க. எங்கள் நாட்டில் எல்லாமே பிளாக் மேஜிக், சாமியாக மண்ணங்கட்டையாங்க இல்லை, எல்லாம் ஓடி போயிடுச்சு. நீங்கள் நினைக்கிறீங்க எங்கள் அம்மா ஓடுவாங்க மேடம் தாமி தாமி, நான் சொல்ல எல்லாம் நெகட்டிவ் இருக்கு. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? ஓ நீ சும்மா பசு, அந்த மாதிரி சண்டை போடுவாங்க. இன்னைக்கு காலு உடச்சி உட்காந்துருக்காங்க கோயில். ஓகே சரி மேடம், நீங்கள் என்ன பண்ண மேடம், நீ கொஞ்சம் உட்காந்துருக்கணும், நாங்கள் இது வெளியாக பிறகுதான் நான் இது நல்லா வரும். ஓகே கொஞ்சம் தாங்கிக்கணும் சரிங்களா? சரி உட்காந்துருக்கோம்.